பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட பின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேயர்களே, விஷ்ணு புராணம் இன்று வர்ணாசிரமங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். வர்ணாசிரமங்கள் என்பது வர்ணங்கள் நான்கு, ஆசிரமங்கள் நான்கு என பிரிக்கப்பட்டுள்ளது. வர்ணங்கள்னா என்ன அப்படின்னா, பிரம்மாவின் முகத்திலிருந்து சத்துவத்தோடு வந்தவர்கள் பிராமணர்கள், பிரம்மாவின் மார்பு பகுதியிலிருந்து இராட்சச குணத்தோடு வந்தவர்கள் சத்திரியர்கள், தொடைப்பகுதியிலிருந்து இராட்சச தாமச குணத்தோடு வந்தவர்கள் வைசியர்கள், பாதத்திலிருந்து தாமச தமோ குணத்தோடு வந்தவர்கள் சூத்திரர்கள். இப்படி நாலு வகை வர்ணங்கள். இந்த நாலு வகை வர்ணத்தாரும் யாகங்கள் வேள்விகள் செய்வதற்கு என பணித்தார். வேள்விகள் யாகங்கள் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, உலக மக்களின் நலம் கருதி யாகங்களை வேள்விகளை செய்கிறோம். இப்போ யாகங்கள் செய்யும் பொழுது தேவதைகள் மகிழ்ந்து மழையை கொடுப்பாங்க. அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் லகுவாக நடக்கும். அப்போது நல்ல பருவகாலம் மாறாமல் இருந்துச்சுன்னா விளைச்சல் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும். நாடு நல்லா இருந்தால் மக்கள் நல்லா வாழ்வாங்க, அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். காமம் குரோதம் லோபங்கிற கெட்ட இதுகள்லாம் இல்லாமல் மனது சுத்தமாக இருக்கும், நிர்மலமான இதயம் இருக்கும். அப்போது தியானம் பண்ணுறதோ யாகம் யோகாசனம் செய்கிறதோ பல பல தர்மங்கள் செய்கிறதோ இப்படி மக்கள் சிந்திக்க முடியும். என்ன, மன சுத்தமாக இருக்குது, இருதயம் நிர்மலமாக இருக்குது அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். நினச்ச இடத்துல இருந்துக்கிட்டு நினச்சபடி நல்லா வாழ்ந்தாங்க மக்கள் அந்த காலத்தில். அதாவது கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய மரங்கள்லாம் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, அந்த பரத்வாஜ முனிவர்கிட்ட கற்பக விருஷம் இருந்திருக்கு. அந்த விருஷத்துக்கு அடியில் போய் இருந்துக்கிட்டு நம்ம எது கேட்டாலும் அது கொடுத்துரும். இப்போ எது கேட்டாலும் எந்த இடத்துல கேட்டாலும் கைக்கு கிடைக்குது அப்படின்னா தனக்கு தனக்குங்கிற எண்ணம் இருக்காது, பரந்த மனப்பான்மை வரும். மொத்தத்தில் மனது எண்ணம் சொல்லு செயல் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக இப்படியாக நல் வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னா கிரேதாயுகம், அதுக்கு அடுத்து திரேதாயுகம் பாதி வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கால மாற்றத்தினால மக்கள் மனசில் எல்லாம் வந்து உட்கார்ந்துருச்சு. என்னது எதை எடுத்தாலும் எனக்கு என்னோடது அப்படிங்கிற ஆசை பேராசை, காமம் குரோதம் லோகம் உடல் சுகம், இப்படி என்னென்ன ஒருத்தர் ஒருத்தர் நம்பலை, என்னென்ன இருக்கோ எல்லாம் மனசில் வந்து கொடி புகுந்துருச்சு. சொல்லப்போனால் காற்று மழை வெயில் இப்படி அவங்கள கூட தடை பண்ணுற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. நீர் போகிற பாதையெல்லாம் மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் அகழிகளும் அமைச்சு தன்னோட சுகந்தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு விளைகிற வயலெல்லாம் இப்போது இல்லாமல் போச்சு.
அப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழவு செய்ய வேண்டியதற்கு முந்தி போல விளைச்சல் கிடையாது. இப்படிமா இருக்கு. அதனால் இவர் என்ன செஞ்சார், பிரம்மன் இந்த வர்ணத்தார்களை எல்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு உயர்வு கொடுத்து குணாதிசயங்களும் அவங்க செய்கிற கர்ம வினைகளையும் அலசி ஆராய்ந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த லோகம் போகலாம் அப்படின்னு பிரித்து வச்சிருக்கிறார். அப்படி பிரித்து வச்சது என்னன்னா, பிராமணர்களுக்கு பிரம்ம லோகம், அதாவது கடைசி காலம் போகிறது, பிராமணர்களுக்கு பிரம்ம லோகம், சத்ரியர்களுக்கு இந்திரலோகம், வைசியர்களுக்கு மருத்துக்களின் லோகம், சூத்திரர்களுக்கு கந்தர்வ லோகம், இப்படி பிரித்து கொடுத்துருக்கு. அதே சமயம் பிரம்மச்சாரிகள் அப்படின்னு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு யதீச்சர்கள் வாழக்கூடிய உலகம் பிரித்து கொடுத்துருக்கிறார். கிரகஸ்தன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரஜாபதி உலகம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. வானப்பிரஸ்தம் போகிறவங்க அவங்களுக்கு சப்தரிஷி லோகம், சன்னியாசிகளுக்கு பரமலோகம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லோகம் பிரம்மன் பிரித்து கொடுத்துருக்கிறாரு. தினந்தோறும் தியானம் செய்து யாகம் யோக பயிற்சி எல்லாம் செய்து வாழ்கிறவங்களுக்கு, வாழ்கிற ஞானிகள் மகாத்மாக்கள் இவங்களுக்கெல்லாம் பரமபதம் கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. இது தவிர மகா பாவம் செய்கிறவங்க பாபாத்மாக்கள் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா, கொடிய தாமேஸ்வரம், தாமேஸ்வரம் அப்படிங்கிற மிக கொடிய ஏழு வகை நரக உலகத்துக்கு போவாங்க அப்படின்னு பிரித்து வச்சிருக்கிறாரு. அதனால் நாம் எந்த நேரமும் மனசை சுத்தமாக வச்சுருப்போம், இறைவனை நினச்சி தியானம் செய்வோம், அமைதியாக இருப்போம், அடுத்தவங்களை கெடுக்கிற எண்ணம் இல்லாமல் நல்ல எண்ணம் சொல்லு செயலோட இருப்போம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி நேயர்களே.